டேங்கர் லோரி மோதி சிவனேசன் மரணம் பழுதடைந்த காரை கொண்டு வந்த நாற்பத்தி எட்டு வயது கே சிவனேசன் மீது டேங்கர் லோரி மோதியதில் தலையில் ஏற்பட்ட கடுமையான காயங்கள் கை கால் முறிவு ஆகியவற்றால் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே உயிரிழந்தார் இச்சம்பவமானது ஜொகூர் வடக்கு தெற்கு துரித நெடுஞ்சாலை ஐம்பத்தி மூன்று புள்ளி இரண்டாவது கிலோமீட்டரில் இன்று பின்னிரவு ஒன்று பத்து மணியளவில் நிகழ்ந்தது என்று குலுவாங் ஒசிபிடி எசிபி பஹ்ரீன் முஹமாட் நோ கூறினார் சம்பவம் நிகழ்ந்தபோது போது சிவனேசனும் டேங்கர் லோரி ஓட்டுநரும் ஒரே திசையில் ஜோகூரில் இருந்து கோலாலம்பூர் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தனர் என்று பஹ்ரீன் குறிப்பிட்டார் ஹோண்டா எச் வாகனத்தை வி ஓட்டி வந்தார் சம்பவம் நிகழ்ந்த இடத்தை வந்தடைந்தபோது கார் பழுதடைந்தது அந்த நெடுஞ்சாலையின் இடது தடத்தில் கார் நின்றது காரில் தனியாக வந்த சிவனேசன் காரில் இருந்து இறங்கி அவசர தடத்திற்கு தனியாக காரை தள்ளி கொண்டு வந்தார் அப்போது அவருக்கு பின்னால் வந்த டேங்கர் லோரி அவர் மீது மோதியது என்று பஹ்ரீன் இன்று அறிக்கையில் தெரிவித்தார் டேங்கர் ஓட்டுநர் முகமது அசஹார் முகமது ஹலீம் தனக்கு முன்னால் இருந்த காரை தவிர்க்க தவறியதால் இந்த விபத்து நிகழ்ந்தது என்று முதல்கட்ட போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது என்று பஹ்ரீன் தெரிவித்தார் இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை